பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இன்று காலையிலே உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக், இவை அனைத்திலும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும், சகோதர சகோதரிகளையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் நீங்கள் எனக்காகவும் எங்கள் டீம் எல்லாருக்காகவும், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக தேங்க் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய், உங்களுக்கு நேராய், எனக்கு நேராய் வரும்போது அந்த வார்த்தையை நம்ம பிடிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவருடைய வசனம் ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. சரி, இந்த நாளுக்குரிய வார்த்தை என்ன பார்ப்போம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 28-29 வசனங்கள். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை நிறைவேறிவிட்டதா என்றால், அப்போஸ்தலர் 2 16-18 வசனங்களிலே யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவுபடுத்துகிறார் என்று உங்களுக்கு தெரியும். அப்படியானால் யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. எப்போது? 1 அப்படியானால் 1 இன்றைக்கு நான் வாசித்த இந்த வசனத்தின்படி என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார், அவர் ஊற்றப்பட்டு விட்டார். கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறிவிட்டது. அப்போ இந்த காலம் நம் அருமை ஆண்டவருடைய வருகையின் விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு காலையில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த அளவு கடந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உங்களுக்கு அவர் ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகத்தில் நிரம்பி 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 ஜெபிக்க ஜெபிக்க தேசத்தின் எழுப்புதலுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அடுத்த வசனம் பாருங்கள். நான் வாசித்த வசனத்தில் 29 ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை நான் ஊற்றுவேன். குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி அப்படியே விட்டுறாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை ஒரு தீர்க்க தரிசியாய் மாற்றும், தீர்க்க தரிசன அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க. அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பற்பல பாஷைகளை பேசும்போது உங்களுக்குள்ள ஆவியின் வரம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தேசத்தை குறித்து, சபைகளை குறித்து, ஆத்துமாக்களை குறித்து, அழிந்து போகிற மக்களை குறித்த ஒரு பாரம் உங்கள் உள்ளத்தை அழுத்தும். உங்களை அறியாமல் போய் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரும். உடனே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு ஜப பாரம் உங்களுக்குள்ளே வந்துடும். இன்றைக்கு அதைத்தான் கர்த்தர் காலையிலே உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு காலையில் ஆவியானவரே, என்னை நீங்கள் நடத்துங்க, என் ஜப வேலையை நடத்துங்க. அபிஷேகத்தில் நிரம்பும் போது என்னென்ன காரியத்துக்காக நான் ஜெபிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க என்று சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்கள் குடும்பத்தை அவர் பாதுகாத்துக் கொள்வார். உங்கள் தேவைகளை அவர் ஆச்சரியமாய் சந்திப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். இந்த குறுன் செய்தி அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் சொன்னவரே, நம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஊற்றி, அளவில்லாமல் ஊற்றி, அளவில்லாமல் ஊற்றி, தம்முடைய அக்கினியினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நிரப்பி உம்முடைய பிள்ளைகளை நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையில் வெற்றிகரமான நாளாக இருக்கட்டும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள், ஒரு மனமகிழ்ச்சியின் நாள், ஒரு இளைப்பாறுதலின் நாள் என்று சொல்லட்டும். இந்த ஜபத்தை கேட்டு நீர் அப்படியே இந்த நாள் முழுவதும் நடத்த போறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, பிரைஸ் காட். நிச்சயமாகவே அளவு கடந்த அபிஷேகம் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணும். அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி, இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
அவர்களும் கர்த்தருக்குள்ளே வருவார்கள். மற்றவர்களும் இந்த சத்தியத்தை கேட்கும்போது தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299543633. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.